வணக்கம் நண்பர்களே, மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து விண்டோஸ் 11 ஆபீஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு எப்படி அப்டேட் பண்றது, எப்படி புதுசாகவே விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில மைக்ரோசாஃப்ட் இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்குதா, அப்படி இருக்குமா இருந்தா இந்த விண்டோஸ் 11 எப்படி அப்டேட் பண்றது, அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த விண்டோஸ் 11 அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விண்டோஸ் எக்ஸ்பி அப்படிங்கிறது புதிய ஒரு விஷயமா இருந்ததுனால எல்லாருமே ஆசைப்பட்டு பாவிச்சாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து விண்டோஸ் விஸ்டா அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவு சக்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து விண்டோஸ் 7 அப்படிங்கிறது விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா இது ரெண்டையும் விட நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓடி போய் வாங்கி அதை பாவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்ததா வந்து விண்டோஸ் 8 அப்படிங்கிறது எல்லாருமே விண்டோஸ் 7 விண்டோஸ் எக்ஸ்பிக்கு பழக்கப்பட்டிருந்ததுனால விண்டோஸ் 8 அப்படின்றது போதிய அளவு சக்சஸ் அமையல. அதுக்கப்புறமா வந்து விண்டோஸ் 10 அப்படிங்கிறது விண்டோஸ் 7 விட இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல விண்டோஸ் 10 அப்படிங்கறத பாவிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7 அப்படிங்கறத இல்லாம செஞ்சுட்டு யார் யாரெல்லாம் விண்டோஸ் 7 பாவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே விண்டோஸ் 10 அப்படிங்கிறது இலவசமாவே எல்லாருக்குமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில இப்ப வந்திருக்கக்கூடிய விண்டோஸ் 11 அப்படிங்கிறது இந்த விண்டோஸ் 11 அப்படிங்கிறது விண்டோஸ் 10ல இருந்த சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு விண்டோஸ் 11 அப்படின்ற ஒரு எடிஷனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்ப நாம நேரடியா விஷயத்துக்கு வரலாம். இப்ப நம்ம உங்களோட கம்ப்யூட்டர் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத பாத்துருவோம். அதுக்கப்புறமா அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சைட்ல போனீங்களா இருந்தா அந்த சைட்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்தா கீழே இருக்கும் PCL செக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அவனுக்குல டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவனை கிளிக் பண்ணி முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிறதே வெயிட் பண்ணுங்க, அறுவாசியில் டவுன்லோட கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ டவுன்லோட் ஆகி முடியறதே வெயிட் பண்ணதுக்கப்புறமா செட்டப் வரும், செட்டப் ஓப்பன் பண்ணுங்க. செட்டப்ல எக்ஸெப்ட் அப்படின்றது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஸோ இந்த பிசி ஹெல்த் அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அங்கனைக்குள்ள ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செக் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பிசி இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படின்றத காட்டிடும். அப்படி இந்த பிசி விண்டோஸ் 11 அப்டேட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, குட் டு கோ, நீங்க ரெடி ஆயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட் வரும்போது உங்களோட பிசி ஒட்டோ அப்டேட் ஆகி அது விண்டோஸ் 11க்கு போயிடும். அதே மாதிரி உங்களோட பிசி புதிய விண்டோஸ் 11க்கு கம்ஃபர்டபுள் இல்ல அப்படின்னா திஸ் பிசி கான்ட் ரன் விண்டோஸ் 11 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். சரி, இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துருச்சு, இனிமே இந்த பிசியை அப்டேட் பண்ண இல்லாதா விண்டோஸ் 11க்கு அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். சரி, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் சைட்ல இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி பணிய போவீங்களா இருந்தா பணிய போயிட்டு இருப்பீங்களா இருந்தா அவனுக்குல மினிமம் சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன ப்ராசஸர் வேணும், எவ்வளவு கிராஃபிக் கார்டு வேணும், மெமரி எவ்வளவு வேணும், உங்களோட கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி ப்ராசஸர் எதெதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பாத்துருவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது விண்டோஸ் 11 எந்தெந்த ப்ராசஸர்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க மாதிரி இருந்தா முதல்ல இன்டெல பார்க்கலாம். ஸோ இன்டெல பொறுத்தவரை இன்டெலை பொறுத்தவரை இன்டெல் அட்டம் ப்ராசஸர் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும், அப்புறம் செலரான் ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்ணுது, அப்புறம் கோர் i3 i5 i7 i9 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த i3 ப்ராசஸராக இருந்தாலும் 8 ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ப்ராசஸருக்கு தான் இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக AMD ப்ராசஸர் லிஸ்ட்டுக்கு போகமா இருந்தால் அதுலேயும் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய உங்களோட ப்ராசஸர் இதுக்கு சப்போர்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரைசன் 3 செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து தந்திருக்கு, தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து தந்திருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, இதில் உங்களோட மெஷின் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் இருக்குதா அப்படின்றத. அதுக்கப்புறமா குவால்காம் ப்ராசஸர் லிஸ்ட்டுக்கு போகமா இருந்தால் அதுலேயும் பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இந்த ப்ராசஸர் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்குதா அப்படின்றத. இந்த எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் உங்க பிசியில இல்லாட்டியும் கூட இந்த கடைசியா கொடுத்திருக்க TPM அதாவது ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடல் அப்படின்ற விஷயம் மட்டும் உங்களோட பிசியில இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி செக் பண்றது அப்படின்னா
உங்களோட கம்ப்யூட்டர்ல சர்ச்ல போயிட்டு ரன் அப்படின்னு டைப் பண்ணுவீங்களா இருந்தா ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும், அதுல tpm.msc அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவீங்களா இருந்தா அதுல காட்டும் உங்களோட டிபிஎம் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, இல்லைன்னா அது 2.0 வெர்ஷனா அப்படி இல்லைன்னா 1.2 வெர்ஷனா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அப்படி இங்கே காட்டல அப்படின்னா உங்களோட பிசியில பயோஸ்ல போயிட்டு நீங்க இதை ஆன் பண்ணலாம், அதாவது ஓஃப் பண்ணிருக்குமா இருந்தா பயோஸ்ல போயிட்டு இதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இந்த டிபிஎம் அப்படின்றது ஏன் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது நீங்க கேப்பீங்களா இருந்தா, இந்த டிபிஎம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிரிப்டோ ப்ராசஸருக்கான ஒரு சர்வதேச தரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது பொதுவாகவே உங்களோட சாஃப்ட்வேரை செக்யூர் பண்றதுக்கு, அதாவது உங்களோட சாஃப்ட்வேர்ல செக்யூரிட்டியை அதிகமாக்குறதுக்காக புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. பெரும்பாலும் இந்த டிபிஎம் 2.0 அப்படின்ற விஷயம் உங்களோட கம்ப்யூட்டர்ல இல்லைன்னா, அதாவது உங்களோட பிசியில இல்லை அப்படின்னா இதை வேறையாவே நீங்க ஒரு ஆன்லைன்லயோ இல்லாட்டி கடையிலேயோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஷாப் ஒன்ல போயிட்டு இதை நீங்க வாங்கலாம். அப்படி வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இருந்தா உங்களுக்கு இந்த விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா 2018க்கு அப்புறமா வந்த எல்லா லேப்டாப்லயும் சரி மதர்போர்ட் பிசி மதர்போர்ட்லயும் சரி இந்த டிபிஎம் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ உங்களோட மதர்போர்ட் 2018க்கு முன்னாடி வந்த இல்லாட்டி ரொம்ப பழைய மதர்போர்ட் அப்படி இல்லைன்னு ரொம்ப பழைய கம்ப்யூட்டர் அப்படின்னா இந்த டிபிஎம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க. ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இருந்தா இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணக்கூடியதா இருக்கும். அதையும் தாண்டி இந்த மினிமம் ரிக்குயர்மெண்ட் எதுவுமே உங்களோட பிசியில இல்ல அப்படின்னாலும் இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா அப்படின்றத நான் பார்த்துட்டு அந்த வீடியோவை செஞ்சு உங்களுக்காக போஸ்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்ன இன்னும் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பை.